ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் எந்த டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 17லேருந்து இன்றைக்கி ஏப்ரல் 20 வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நேற்று வந்து எலெக்ஷன் இருந்ததுனால நேற்று நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் கொடுக்க முடியல. அண்ட் ப்ரீவியஸ் டே வந்து நான் கொஞ்சம் பர்சனலாக லீவ் எடுத்ததுனால, ஸோ ரிமைனிங் அந்த விடுபட்ட டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம், சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம டெலகிராம் ஆப்பில் வந்து நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பாட்டெஸ்ட் ஈவினிங் போயிட்டுருக்கு, பைலிங்குவல் இருக்குது, சரியா? அதையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், சரியா? ஸோ இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸ் பார்த்துட்டு போவோம். ஸோ அதுபடி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரேதர் தன் ஷெட்டிங் டியர்ஸ் ஓவர் ஒரி, இட் இஸ் பெட்டர் டு ஷெட்டிங் பிளட் ஃபார் அவர் எய்ம் அப்படிங்கிறாங்க. அதாவது ரேதர் தன் ஷெட்டிங் டியர்ஸ் ஓவர் ஒரி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைகளை நினச்சி என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படிங்கிறதான் இங்கே வந்து சொல்ல வராங்க, சரியா? ரேதர் தென் ஷெட்டிங் டியர்ஸ் ஓவர் ஒரி, கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட இட் இஸ் பெட்டர் டு ஷெட்டிங் பிளட் ஃபார் அவர் எய்ம், அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நினச்சி அழுகிறத விட நம்மளுடைய இலக்கை நோக்கி, நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணலாம், ரத்தம் சிந்துறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறதான் இந்த மோட்டிவேஷன் கோட்ஸ்க்கான அர்த்தம், சரியா? அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த காலத்தை பற்றி நினச்சி அதை நினச்சி வந்து கவலைப்படுறத விட வருங்காலம் எதிர்காலத்தை பற்றின நம்மளை வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல அணுகுமுறையோடு நம்மளுடைய இலக்கை நோக்கி நாம் கடினமாக உழைத்தோம் அப்படின்னா அதுவே மேலானது. ஏன்னா கடந்த காலம்ங்கிறது முடிஞ்சிருச்சு, அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதனால் என்ன பண்ணோம், இனிமேல் வரக்கூடிய காலங்களை நல்லபடியாக பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய இலக்காக, நம்மளுடைய லட்சியத்துக்காக நம்மளுடைய வேர்வையும் நம்மளுடைய ரத்தத்தையும் சிந்துறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறதான் இந்த கோட்ஸ்க்கான அர்த்தம். அதான் என்ன சொல்கிறேன்னா, ரேதர் தன் ஷெட்டிங் டியர்ஸ் ஓவர் வரி, இட் இஸ் பெட்டர் டு ஷெட்டிங் பிளட் ஃபார் அவர் எய்ம் அப்படிங்கிறதா இன்றைக்கான மோட்டிவேஷன் கோர்ஸ், சரியா? ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம 17லேருந்து 20 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏப்ரல் 17 அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ 18-19 இம்பார்ட்டன்ட் டே இருக்குது, அது என்னங்கிறத பார்ப்போம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, ஸோ ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் நியூஸ் வரணும், கொஞ்சம் ஷஃபிள் ஆகிடுச்சு, அதனால் முதல்ல வந்து இதை பார்த்துருவோம். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்னா ஏப்ரல் 18ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேவா? வேர்ல்டு அதாவது உலக பாரம்பரிய தினம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை ஏப்ரல் 18ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம்னா அனுசரிக்கணும், சரியா? ஸோ பாரம்பரியம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம வந்து அதுக்காக ஒரு மெனக்கட்டு எதுக்காக ஒரு தினத்தை நம்ம ஸ்பெஷலாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பல மன்னர்கள் பல அரண்மனைகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டியிருப்பாங்க, பல கோவில்கள்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பல டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த கோயில்களை ஈஸியாக கட்டிடலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து அவ்வளவு தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலகட்டத்திலையும் எப்படி இந்த மாதிரியான ஒரு அது கோயில்கள் மட்டும் இல்லை, பல அரண்மனைகளாக இருக்கலாம், பல பல கலை கட்டடங்களாக இருக்கலாம், அதெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம், சரியா? உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம வந்து தஞ்சை பெரிய கோயிலை கூட சொல்லலாம், சரியா? அந்த காலத்தில் வந்து அவ்வளோ பெரிய கோயிலை வந்து அவ்வளோ பெரிய டெம்பிளை வந்து எந்த விதமான ஒரு டெக்னாலஜி இல்லாமல், எந்த விதமான ஒரு மிஷின் இல்லாமல் அவ்வளோ பெரிய கற்களை வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? தஞ்சாவூரை சுற்றிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய மலைகளே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோயிலை கட்டுறதுக்கு எப்படி அவ்வளோ கற்களை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது, சரியா? அப்போது அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க அது ஒரு கோயிலாக இருக்கலாம், இல்லை என்னவா வேணா இருக்கலாம், பாரம்பரியமிக்க ஒரு கலை கட்டடங்கள் இல்லை எதுவாக இருந்தாலும் அதை வந்து பாதுகாக்கணும், அதை பற்றின விழிப்புணர்வை வந்து அவேர்னஸை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதை வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாரம்பரிய இடங்களுக்கு போகும்போது அதை வந்து சுற்றி பார்த்து அதோடய பெருமைகளை தெரிஞ்சுக்கணுமே தவிர அங்கே போய் அதை வந்து சேதப்படுத்துவோ இல்லை அதை வந்து வேறு எதுவும் சீன்றதோ கூடாது, சரியா? அப்படி சேதப்படுத்தணும் அப்படின்னா அந்த வரலாறு நம்மளுக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, ஓகேவா? அப்போது அந்த மாதிரியான பாரம்பரிய தினம் இல்லை பாரம்பரிய பொருட்கள் இல்லை பாரம்பரிய கோவில்கள் இதை வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏப்ரல் 18ஆம் தேதி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே, உலக பாரம்பரிய தினம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா செலிப்ரேட் பண்ணுறோம், சரியா? அண்ட் அதில் வந்து இந்த இயற்கான தீம் ஆஸ் யூஷுவலாக வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தீம் ஒன்று வைப்பாங்க. இந்த இயற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைவர்சிட்டி அப்படிங்கிறதான் இந்த இயற்கான தீம். அதாவது 2024க்கான வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே அப்படிங்கிறதுக்கான தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னா டிஸ்கவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைவர்சிட்டி அப்படிங்கிறதான் இந்த இயற்கான தீம், சரியா? இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு முக்கியமான தினம் இருக்குது.
வேர்ல்டு லிவர் டே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, வேர்ல்டு லிவர் டே அதாவது உலக கல்லீரல் தினம் அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம். அதனால் உலக கல்லீரல் தினம் இது என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம், April 19 அனுசரிக்கிறோம். அதாவது நம்ம உடல்லையே வந்து பார்த்திங்கன்னா, மனித உடல்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய உறுப்புகளில் ஒன்று தான் என்னென்னா இந்த லிவர். மிகப்பெரிய ஆர்கனில் ஒன் ஆஃப் தி ஆர்கன்ஸ்னு என்ன சொல்லணும்னா இந்த லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல். இதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், சரிங்களா. இது வந்து மெயினாக வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்கு இந்த லிவர் வந்து யூஸ் ஆகுது. அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றினா ஒரு அவேர்னஸ் வந்து பீப்புள் கிட்ட க்ரியேட் பண்ணணும், இந்த வேர்ல்டில் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி இயர் என்ன பண்ணணும், இந்த வேர்ல்டு லிவர் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். சரியா, ஸோ லிவர் கெட்டுப்போகுது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக நடந்துகிட்ருக்கு. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்கஹாலிசம், சரிங்களா. ஸோ அந்த போதைப் பொருள் பயன்படுத்து இந்த மாதிரி வந்து அல்கஹாலிசம்ங்கிறது மேஜர் ரீசனாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய உணவு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறிடுச்சு. அந்த காலத்தில் இருந்த உணவு முறைகளுக்கும் இப்போ இருக்கிற உணவு முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுகள் அப்படிங்கிற நிறைய வந்துருச்சு. ஸோ அதை நம்ம வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா கல்லீரல் மட்டும் இல்லை, லிவர் மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட செயலிழக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்துட்டு உடலுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும், லிவரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேர்ல்டு லிவர் டே அப்படின்னு ஏப்ரல் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம், 19 நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறோம், அனுசரிக்கிறோம். அண்ட் இந்த இயருக்கான தீம் என்ன சொல்கிறாங்கன்னா கீப் யுவர் லிவர் ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ. சரிங்களா, கீப் யுவர் லிவர் ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ, அதாவது உங்களுடைய கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, நோய் இல்லாமல் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தீமுக்கான மீனிங், தமிழ் மீனிங். சரியா, என்ன சொல்கிறாங்க, கீப் யுவர் லிவர் ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதான் இந்த வேர்ல்டு லிவர் டே அப்படிங்கிறதுக்கான 2024 தீம். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 33rd சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2024 அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இயற்கான சம்மர் ஒலிம்பிக் வந்து நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது, முதல்ல இது எத்தனாவது சம்மர் ஒலிம்பிக் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 33rd சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே நடக்குங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃப்ரான்ஸ் பாரிஸில் நடக்குது. சரியா, பாரிஸ் கண்ட்ரியில் அதோடய கேபிட்டல் என்னது பாரிஸ், அங்கே தான் வந்து என்னென்னா இந்த இயருக்கான சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்க போகுது. அண்ட் இது எப்போ நடக்க போகுதுன்னா July 26 August 11 வரைக்கும் நடக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 கிட்ட கூட இருக்குது. சரிங்களா, 100 கூட இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ எதுக்கு அது நியூஸில் பார்க்குறோம்னா அந்த ஒலிம்பிக் பார்த்திங்கன்னா அந்த ஒலிம்பிக் ஜோதி ஏற்றுதல் அப்படின்னு ஒரு நடக்கும், ஒலிம்பிக் டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அது வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஒலிம்பிக் ஜோதி அப்படின்னா கிரீக் அந்த கண்ட்ரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போயிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசி எங்கே வரும்னா எங்கே ஒலிம்பிக் நடக்குதோ அந்த பாரிஸ்க்கு வந்து வந்து சேரும். சரியா, அதுக்கான அந்த ஒலிம்பிக் டார்ச் பேரர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் யார் வந்து அதை ஏற்றி வச்சாங்க அப்படின்னா ஸ்டிஃபோனஸ் டுகோசஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த இயரை வந்து அந்த ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி வச்சாங்க. ஸோ அதில் இல்லை, அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபோனஸ் டுகோசஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த இயருக்கான ஒலிம்பிக் வந்து அந்த டார்ச்சை வந்து ஏற்றி வச்சார். ஸோ அவர் தான் வந்து முக்கியமான நியூஸு. அண்ட் இந்த இயருக்கான ஸ்லோகன் என்ன, இந்த ஒலிம்பிக்கு ஸ்லோகன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேம்ஸ் வைடு ஓப்பன் அப்படிங்கிறது தான் இந்த ஒலிம்பிக்கான ஸ்லோகன். சரியா, கேம்ஸ் வைடு ஓப்பன் அப்படிங்கிறது தான் ஸ்லோகன். அண்ட் மாஸ்காட் பார்த்தீங்கன்னா ஃபிர்கிஸ் அப்படி இதுதான் வந்து அவரோட மாஸ்காட்டு. ஸோ ஃபிர்கிஸ் அப்படிங்கிறதா வந்து இந்த ஒலிம்பிக்காக மாஸ்காட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நம்ம சென்னையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 முன்னாடி போன இயர் வந்து பார்த்திங்கன்னா செஸ் ஒலிம்பியட் நடந்தது. அதுக்கு வந்து என்ன மாஸ்காட் வச்சுருக்கோம்னா தம்பி அப்படிங்கிற ஒரு மாஸ்காட் வச்சுருந்தாங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் இந்த ஒலிம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாஸ்காட் அப்படின்னா ஃபிர்கிஸ் அப்படிங்கிற ஒரு மாஸ்காட் வந்து வச்சுருக்காங்க. சரியா, அப்போ ஒலிம்பிக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து முக்கியமான விஷயம் வந்து முதல்ல அது எங்கே நடக்குது, பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடக்குது. ரெண்டாவது வந்து அதோடய ஸ்லோகன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேம்ஸ் வைடு ஓப்பன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிர்கிஸ் அப்படிங்கிறது அதோட மாஸ்காட் அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா, அண்ட் இதுக்கப்புறம் அந்த ஒலிம்பிக் கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அது ஒவ்வொருத்தவங்களாம் வின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யார் யார் என்னென்ன மெடல் எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம அந்த டைமில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒலிம்பிக் வந்து குவாலிஃபைங் ஆகிறது வந்து நம்ம ரீசெண்டாக வந்து ஒவ்வொரு நியூஸ்லேயும் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு கேம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் வந்து அந்த ஒலிம்பிக் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்துட்டு வரோம். சரிங்களா, அண்ட் இந்த ஒலிம்பிக் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுட்டா போதும். அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ஃப்ளேம் வந்து கிரீஸ் டு ஃப்ரான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரேக்க நாட்டு
கிரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒலிம்பிக்கை வந்து ஏற்றி வைப்பாங்க. தென் க்ரீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா அது ட்ராவல் ஆகி கடைசியாக எங்கே ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்குதோ அங்கே வந்து சேரும். ஸோ இந்த இயர் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, ஐ மீன் இந்த ஒலிம்பிக் எங்கே நடக்குது, ஃப்ரான்ஸ் நடக்குது, ஃப்ரான்ஸ்லேருந்து சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ அந்த டார்ச் ப்ராஜெக்ட் வந்து யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா, மேத்யூ லெஹோனியர் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த டார்ச் ப்ராஜெக்ட் வந்து வடிவமைச்சவர், சரியா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒலிம்பிக் வந்து ஃபஸ்ட்டு எத்தனாவது ஒலிம்பிக் அப்படிங்கிறது தெரியும், 33rd ஒலிம்பிக். செகண்ட் அது எங்கே நடக்குது, பாரிஸ் ஃப்ரான்ஸ் நடக்குது. தென் இந்த ஒலிம்பிக்காக வந்து என்ன ஸ்லோகன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கேம்ஸ் வைட் ஓப்பன் அப்படிங்கிற ஸ்லோகன் இருக்குது. அண்ட் இதோட இந்த ஒலிம்பிக்காக மாஸ்காட் என்ன அப்படின்னா, ஃபிர்கிஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஒலிம்பிக்கான மாஸ்காட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை. ஸோ என்ன திடீர்னு மதுரை அப்படிங்கிறத பற்றி ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3rd உலக ஹைக்கு மாநாடு, தமிழ் ஹைக்கு மாநாடுன்னு சொல்லுவாங்க, சரி, அதாவது 3rd வேர்ல்டு தமிழ் ஹைக்கு கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து மதுரையில் நடக்க போகுது. அதனால தான் இந்த நியூஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து 2 கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு, இப்போ வந்து 3rd நடக்க போகுது இந்த 3rd வேர்ல்டு தமிழ் ஹைக்கு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹைக்குனா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கவிதை. ஓகேங்களா? ஹைக்குங்கிறது ஒரு கவிதை, அதாவது 3 இருக்கும், 3 தான் கவிதையே இருக்கும், நிறைய லைன்ஸ் இருக்காது. அந்த 3 பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்களை முழுமையாக சொல்லி முடிக்கப்படுகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கு கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை மாதிரி வந்து தமிழையும் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு, தமிழ் ரைட்டர்ஸ்க்கு மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அவங்களையும் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துகிறாங்க, சரியா? யார் நடத்துகிறாங்க அப்படின்னா, மதுரை வேர்ல்டு தமிழ் அசோசியேஷனும், தமிழ் ஹைக்கு போயிட்ஸ் மூமெண்ட் அண்டு இனிய நந்தவனம் மேகசின் ஹேவ் ஜாயின்ட்லி ஆர்கனைஸ். ஸோ 3 சேர்ந்து நடத்துகிறாங்க. யார்? ஃபஸ்ட்டு வந்து மதுரை வேர்ல்டு தமிழ் அசோசியேஷன் 1, 2 தமிழ் ஹைக்கு போயிட்ஸ் மூமெண்ட் 2, 3rd இனிய நந்தவனம் மேகசின். ஸோ இங்கே 3 சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3rd உலக தமிழ் ஹைக்கு மாநாடு, வேர்ல்டு தமிழ் ஹைக்கு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 2 கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு, ரெண்டுமே இந்த 3 தான் சேர்ந்து நடத்துகிறாங்க. இப்போ இந்த 3rd கான்ஃபரன்ஸும் யார் தான் நடத்துகிறாங்க, இவங்க தான் நடத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ அந்த ஹைக்குங்கிறது ஒரு கவிதை, 3 இருக்கக்கூடிய ஒரு கவிதை, அதே மாதிரி தமிழையும் கொண்டு வரணும், 3 அந்த கருத்துக்களை முழுமையாக சொல்லி முடிக்கக்கூடிய அந்த ஹைக்கு தமிழ் கவிதையும் தமிழையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் எழுத்தாளர்கள் மத்தியிலையும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடம் வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு மக்களை வந்து உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் தான் என்னென்னா இந்த 3rd தமிழ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, சரிங்களா? அது எங்கே நடக்குது அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் வந்து மதுரையில் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எப்போ நடக்குது அப்படின்னா 6 நடக்குது, சரிங்களா? ஸோ இப்போ 6 நடக்குது, 9 நடக்கிறது வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த நியூஸ் வந்து நம்ம பார்க்குறோம், சரியா? ஸோ 6 வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது அதை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம அந்த டைம் நியூஸில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது, மதுரையில் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்டிஸ் அனிருத்தா போஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த ஜஸ்டிஸ் அனிருத்தா போஸ் அப்படின்னா, இவர் ஃபஸ்ட்டு வந்து அப்பாயிண்டட் அஸ் தி டைரக்டர் ஆஃப் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட டைரக்டராக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியாக இருந்தார். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பகட்டத்தில் ஒரு வழக்குறிஞராக இருந்தார். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு லாயராக இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக டெவலப் ஆகி அப்புறம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக மாதிரி, அப்புறம் ஜார்க்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸாக மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் தான் வந்து யார் அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் அனிருத்தா போஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அனிருத்தா போஸை வந்து நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியோட டைரக்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ஜேஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியோட டைரக்டராக வந்து இவர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி வந்து எங்கே இருக்குது, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா போபால், மத்திய பிரதேசில் போபாலில் இருக்குது. 1993 வந்து என்ன பண்ணாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இவங்களோட வேலை என்ன, இந்த நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியோட வேலை அப்படின்னா, ஸோ நிறையா வந்து லா முடிச்சுட்டு வருவாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா வந்து ட்ரைனிங் கொடுக்குறதும், அண்ட் அது போக வந்து நிறைய கேசஸ் வந்து அவங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறதும், அண்ட் நிறையா லா சம்மந்தப்பட்ட நிறைய எஜுகேஷன் சம்மந்தமாக
கோர்சஸ் வந்து இவங்க அவைலபிளாக கொடுக்குறதும் இவங்களோட முக்கியமான ரோலில் ஒன் ஆஃப் தி ரோல்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து இந்த நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியோட மெயின் ரோல். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரென்தனிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் த்ரூ ஜுடிஷியல் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் பாலிசி டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பரான ஜுடிஷியல் எஜுகேஷனை கொடுக்கறதும் இவங்களுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஜஸ்டிஸ் அனிருதா போஸ் வந்து பல்வேறு நாடுகளில் போய் வெளிநாடுகள்லாம் போய் நிறைய எஜுகேஷன் நிறைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நிறைய ட்ரைனிங்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால் இவருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியோட டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரஜுட் என்ன பண்ணியிருக்காருனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? போபால் மத்திய பிரதேசில் இருக்குது. 1993 என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சாக்ஷி மாலிக். ஸோ சாக்ஷி மாலிக்கை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்லர், நம்ம இந்தியன் ரெஸ்லர்னு சொல்லலாம், ஒரு மல்யுத்த வீரர். ஸோ இவரை பற்றி என்ன நியூஸில் இருக்குது, நம்ம எதுக்காக இவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு டைம்ஸ் மேகசின் அப்படிங்கிற ஒரு மேகசின் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மேகசின் ஒரு ஃபேமஸான மேகசின். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் 100 ஒரு ஃபேமஸ் பர்சன்ஸ், அந்த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பீப்புள்னு சொல்லுவாங்க. 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பீப்புள் ஆஃப் 2024, 2024 100 ஒரு பிரபலமான மனிதர்கள், முக்கியமான நபர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார்? டைம்ஸ் மேகசின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா அந்த முதல் 100 இடத்துகளில் இந்தியாவை சேர்ந்த நம்ம சாக்ஷி மாலிக், இந்தியன் ரெஸ்லர், மல்யுத்த வீரர், இந்த சாக்ஷி மாலிக் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயம். அதனால தான் அவரை பற்றி நியூஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக வந்து இவரை வந்து எதுக்காக வந்து அந்த முதல் 100 இடத்துல வந்திருக்காங்க, அப்படி என்ன இவர் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க, அப்படின்னு இவங்களோட சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னா அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். ஃபார் ஹர் அன்வேவரிங் கமிட்மெண்ட் டு சாம்பியனிங் ரைட்ஸ் ஆஃப் ஃபீமேல் அத்லட் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயம். அதாவது வந்து அதாவது இந்த மாதிரி துறைகளில் இவங்க இருக்கக்கூடிய துறைகள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து இவங்க எதிர்த்து குரல் எழுப்பியதற்காக இவங்களுடைய பெயர் வந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. சரியா? அது பெண்கள் மீது வந்து இந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும், அந்த செக்ஸ் டார்ச்சராக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க சாக்ஷி மாலிக்ங்கிறவங்க நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், நிறைய என்ன பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. சரியா? அதை எதிர்த்து போராட்டம் பண்ணதுனால இவங்களுடைய பெயர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ உலகத்தில் முதல் 100 தலை சிறந்த மனிதர்கள், தலை சிறந்த நபர்கள், இல்லை பிரபலமானவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் வந்து சாக்ஷி மாலிக்கோட பேர் இடம்பெற்றிருக்கு, அவங்களோட நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து நிறைய பேரோட நேம் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 100 இவங்க நேம் வந்திருக்கு. அது போக வந்து ஆலியா பட்டேல் இவங்க வந்து ஆக்ட்ரஸ், தேவ் பட்டேல் இவங்களும் வந்து ஆக்டர், அண்ட் சத்யாநாத் எல்லாம் வந்து நமக்கு தெரியும், மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர். தென் அது பார்க்குறோம் அஜய் பங்கா தெரியும், வேர்ல்டு பேங்கோட யார், இவர் தான் சேர்மனாக இருக்கார், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். சரியா? ஸோ இவங்களோட நேமும் வந்து இந்த டைம்ஸ் மேகசினோட அந்த 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பீப்புள் லிஸ்ட்டில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, ரைட். ஓகே, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, ஸோ சாக்ஷி மாலிகோட நேம் வந்து முதல் 100 லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. அந்த அது போக வந்து பார்த்திங்கன்னா அஜய் பங்கா, சத்யாநாதல்லா, ஆலியா பட், தேவ் பட்டேல் இவங்களோட நேமும் வந்து வந்திருக்கு. அண்ட் சாக்ஷி மாலிக் வந்து யார் அப்படின்னா, ஒரு ஃபேமஸ் இந்தியன் ரெஸ்லர், பெண்களுக்கு இவங்களோட துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து இவங்க எதிர்த்து குரல் எழுப்பியதற்காக என்ன பண்ணோம்னா இவங்களுடைய பெயர் வந்து அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவந்திகா வந்தனாப்பு அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அவந்திகா வந்தனாப்பு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு இந்தியன் அமெரிக்கன் ஆக்ட்ரஸ், திரைப்பட நடிகையை சேர்ந்தவங்க, இந்தியன் அமெரிக்கன் ஆக்ட்ரஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சீரிஸ்லாம் நடிச்சிருப்பாங்க, அதில் ஒன்றாவது ஃபேமஸான வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான வெப்சீரிஸ். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன டைட்டில் அப்படின்னா, சவுத் ஏஷியன் பர்சன் ஆஃப் த இயர் 2024 அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ஒரு அவார்டுனே சொல்லிக்கலாம். சரியா? அதாவது தெற்காசியாவின் ஒரு ஃபேமஸான பர்சன் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான மீனிங், சவுத் ஏஷியன் பர்சன் ஆஃப் த இயர் 2000 பர்சன் ஆஃப் த இயர். அதாவது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க அப்படிங்கிறது வந்து இந்த இயர் 2024 வந்து இவங்களோட நேம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதை கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இவங்க ஒரு இந்தியன் அமெரிக்கன் ஆக்ட்ரஸ், நிறைய வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட நே அதில் ஒன்றாவது ஃபேமஸான வெப்சீரிஸ், ஒரு காமெடியின் வெப்சீரிஸ் சொல்லலாம், மீன் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான வெப்சீரிஸ். ஓகேவா? ஜஸ்ட் அவங்களோட நேம்
அவங்களோட அந்த டைட்டில் சவுத் ஏஷியன் ஆஃப் த பர்சன் ஆஃப் த இயர் 2024 பை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யாருக்கு கொடுக்கப்பட்ட அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு என்ன தெரியணும், இவங்களோட நேம் அந்த அவந்திகா வந்தனா அப்போ அப்படிங்கிற நேம் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா உஸ்பெக் அகாடமி. ஸோ அதனால் உஸ்பெக் அகாடமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சீஃப் ஜென்ரல் யாருக்கு பார்த்தீங்களா, மனோஜ் பாண்டே. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியன் ஆர்மி சீஃப் ஜென்ரல் யார், மனோஜ் பாண்டே. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உஸ்பெகிஸ்தானில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஐடி லேபை வந்து என்ன பண்ணியிருக்காருனா கொடுத்துருக்காரு. சரியா? எதுக்காக உஸ்பெகிஸ்தானில் போய் ஐடி லேபை கொடுக்குறாங்க அது எது நம்ம நியூஸில் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்தியாவோட ஹெல்ப்போட இந்திய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்டு வந்து 8.5 crore நினைக்கிறேன், 8.5 crore மதிப்பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட சப்போர்ட்டோட இந்தியாவோட ஹெல்ப்போட உஸ்பெகிஸ்தானில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஐடி லேப், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லேப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஐ மீன் உஸ்பெகிஸ்தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் அந்த நாட்டுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. அதனால தான் இங்கே நியூஸ் இருக்குது. சரியா? ஸோ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஐடி லெபரேட்டரி ஃபெசிலிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி லேப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ அந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டோட ஒரு டைப் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஐடி லேபில் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த ஐடி லேபில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிக்கலாம், அவங்களும் என்ன பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பைலேட்டரல் கோஆப்ரேஷன் மாதிரி வச்சுக்கலாம். சரியா? இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் மாதிரி. சரிங்களா? அதுதான் வந்து நீங்கள் சொல்லியிருக்காங்க. உஸ்பெக் அகாடமிங்கிறது அந்த அகாடமியோட பேர், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஐடி லெபரேட்டரி ஃபெசிலிட்டி. ஸோ இந்தியன் ஆர்மி சீஃப் ஜென்ரல் மனோஜ் பாண்டே இன்னாகரேட் உஸ்பெக் அகாடமி ஆஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சோம். அது முக்கியமாக வந்து இந்தியன் ஆர்மி சீஃப் யார் அப்படின்னா மனோஜ் பாண்டே அப்படிங்கிறது நம்ம தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் திரிபாதி. ஸோ தினேஷ்குமார் திரிபாதி இல்லை, புதுசாக வந்து ஒரு நேவி சீஃபாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்பாயின்ட் அஸ் தி நியூ நேவி சீஃப். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வைஸ் சீஃபாக இருந்தார், இப்போ வந்து என்ன பண்ணுன்னா தலைமை சீஃபாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே நியூஸில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படின்னா சீஃப் அட்மிரல் ஹரிக்குமார் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி இருந்தார். ஸோ அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் இல்லை ரிட்டையர்ட் ஆக போகிறார் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணனா அடுத்ததாக வந்து யார் அப்பாயின் பண்ணால் வைஸ் அட்மிரலாக இருந்த யார், இந்த தினேஷ்குமார் திரிபாதியை வந்து இந்த இந்தியன் நேவியோட புதிய கடற்படை தளபதி நியூ நேவி சீஃபாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா 1985 வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவல் அந்த நேவி சிஸ்டம்குள்ளே வந்து என்டர் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினில் போய் நிறைய யூனிவர்சிட்டிலேருந்து நிறைய டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிறைய ட்ரைனிங் நிறைய ப்ராக்டிஸ் இவருக்கு இருக்கிறதுனால இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் வந்து நேவி சீஃப்க்கு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்பெசிலிட்டி வரும்னு சொல்லலாம். சரியா? கம்யூனிகேஷன்லையும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லையும் இவர் வந்து ஒரு கைதேர்ந்தவர், அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ இவருடைய அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவோட நியூ நேவி சீஃபை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? ஸோ அவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்குமார் திரிபாதி. இதுக்கு முன்னாடி இருந்தவர் பார்த்திங்கன்னா சீஃப் அட்மிரல் ஹரிக்குமார் இருந்தார், அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜிஐ டேக். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஐ டேக் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு பிளேஸ்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜிஐ டேக் பார்த்திங்கன்னா ஸோ உத்தரப்பிரதேசில் வாரணாசி அந்த சிட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு ஜிஐ டேக் வந்து அந்த சிட்டிலேருந்தே வந்திருக்கு. சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து போன கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலேயே பார்த்தோம் இந்தியாவிலே வந்து அதிகமான ஜிஐ டேக் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கி பார்த்தோம். சரியா? ஸோ தமிழ்நாடு இருந்தது 58 ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் தமிழ்நாடுக்கிட்ட இருந்தது, அதை ஓவர் கம் பண்ணி யூபி வந்து என்ன பண்ணாங்க 69 ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் வாங்கியிருந்தாங்க. ஸோ யூபி வந்து டாப்பில், தமிழ்நாடு செகண்ட் இருந்தது. இப்போ மறுபடியும் யூபியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து வாரணாசிக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிஸ்ட் என்னென்னா இந்தியாவிலே வந்து ஒரு இடத்துலேருந்து சிங்கிள் சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஜிஐ டேக் வந்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த வாரணாசியில் இருந்து 30 ப்ராடக்ட் வந்து வாரணாசிலேருந்து மட்டுமே வந்து ஜிஐ டேக் ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ அதே வாரணாசிலேருந்து என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு ஜிஐ டேக் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் என்ன பார்த்திங்கன்னா திரங்கா பர்ஃபி அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து திரங்கா பர்ஃபி ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. சரியா? வாரணாசிலேருந்து வந்திருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா தௌலா மூர்த்தி மெட்டல், அது வந்து கேஸ்டிங் கிராஃப்ட். சரிங்களா? அது ஒரு கைவினை பொருள்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரணாசிலேருந்து வந்திருக்கு. சரியா? ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுமே வாரணாசிலேருந்து வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த திரங்கா பர்ஃபி, அதுவும் வாரணாசியில் ஒரு ஸ்வீட்டு ஃபுட் ஐட்டம்ஸ்.
அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தௌலாமூர்த்தி மெட்டல், இது வந்து கேஸ்டிங் கிராஃப்ட் சரிங்களா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியிலேருந்து வந்திருக்கு சரிங்களா. அப்போது இதிலேருந்து தெரியுதுல வந்து ஜிஏ டேக் அதிகமான ஜிஏ டேக் இவருடைய ஸ்டேட் எது அப்படிங்கிட்டா உத்தரப்பிரதேஷ், செகண்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு இருக்குது. அண்ட் அதிகமான ஜிஏ டேக் வந்து ஒரு சிங்கிள் சிட்டிலேருந்து வந்திருக்கு, அது இது டாப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா என்னது வாரணாசி அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் ஆகும் சரியா. ஸோ யூபி லீடிங் ஜிஏ டேக் இந்த கண்ட்ரி அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஓகே ஓகே ரைட், நம்ம ரீகேப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லிவர் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்னா April 19 அன்றைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ லிவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அதோட அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுறோம்னா April 19 அன்னைக்கு வேர்ல்டு லிவர் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த இயற்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா கீப் யுவர் லிவர் ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது இந்த இயற்கான தீம் சரியா. அண்ட் செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே April 18 நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்ஸும் நம்ம வந்து செக்யூர் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யுனெஸ்கோ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹெரிட்டேஜ் வந்து அதுக்கு ஒரு டேவை அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா April 18 வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே அப்சர்வ் பண்ணாங்க. அண்ட் இந்த இயற்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைவர்சிட்டி அப்படிங்கிறது இந்த இயற்கான தீம் சரியா. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா 33rd Summer Olympics 2024 33rd சம்மர் ஒலிம்பிக் வந்து நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா பாரிஸ் கண்ட்ரியில் கூட ஃப்ரான்ஸ் கேபிட்டல் நடக்க போகுது, ஐ மீன் ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸ் சிட்டியில் நடக்க போகுது. அண்ட் எப்போ நடக்கும்னா July 26 August 11 வரைக்கும் நடக்க போகுது. அண்ட் இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டார்ச் பீரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியும் ட்ராவல் ஆகி கடைசியில் வந்து ஒலிம்பிக் எங்கே நடக்க போகுது இந்த ஃப்ரான்ஸில் நடக்க போகுது அங்கேயே வந்து சேரும் சரியா. அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதான் வந்து நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒலிம்பிக்கில் வந்து என்ன ஸ்லோகன் அப்படின்னா கேம்ஸ் வைடு ஓப்பன் அப்படிங்கிறது இந்த ஒலிம்பிக்கில் ஸ்லோகனாக வச்சுருக்காங்க. அண்ட் மாஸ்காட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிர்கிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஒலிம்பிக்கான மாஸ்காட்டாக வச்சுருக்காங்க சரியா. அண்ட் இந்த டார்ச் ப்ராஜெக்டை செஞ்சவர் வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ லெஹென்னியர் அப்படிங்கிறவர் இந்த டார்ச் ப்ராஜெக்டை மேனுஃபேக்சர் பண்ணுங்க. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரை 3rd World தமிழ் ஹைக்கூ கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எப்போனா ஜூன் 9 அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா அந்த வேர்ல்டு தமிழ் ஹைக்கூ கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 2 கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா 3rd கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக ஹைக்கூ கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹைக்கூன்னு என்ன அப்படின்னா ஹைக்குங்கிறது ஒரு கவிதை, ஒரு 3 வரியில் இருக்கும். ஸோ இந்த 3 வரியில் வந்து ஒரு முழுசாக கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஹைக்கு கவிதை போன்று தமிழையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் ரைட்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சரியா. ஸோ யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா மதுரை வேர்ல்டு தமிழ் அசோசியேஷனும் தமிழ் ஹைக்கு பாய்ட்ஸ் மூமெண்ட்டும் இனிய நந்தவன மேகசின் இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மாநாடு வந்து ஆர்கனைஸாக கொண்டு போக போகிறாங்க சரியா. அண்ட் ஜஸ்டிஸ் அனிருத்தா போஸ்ங்கிறவரை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியோட டைரக்டராக வந்து இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவர் சரியா. இந்த நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் 1993 இது ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னா போபால் மத்திய பிரதேசில் இருக்குது சரியா. இவங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா நிறையா வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, நிறையா வந்து எஜுகேஷன் அதாவது ஸ்ட்ரென்த்தனிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் த்ரூ ஜுடிஷியல் எஜுகேஷன், ஜுடிஷியல் சம்மந்தமாக நிறைய எஜுகேஷன் கொடுக்கறது, நிறைய வந்து ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்களுடைய முக்கியமான ரோல்ஸில் ஒன் ஆஃப் த ரோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் சரியா. அண்ட் ரிசர்ச் அண்ட் பாலிசி டெவலப்மெண்ட் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷி மாலிக். ஸோ டைம்ஸ் மேகசின் வந்து ரீசெண்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சல் பீப்புள் இன் த வேர்ல்டு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த மல்யுத்த வீரர் இந்தியன் ரெஸ்லர் யார் சாக்ஷி மாலிக் இவங்களோட நேம் வந்து இதில் பிளேஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த துறையில் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த குற்றங்களை எதிர்த்து குரல் எழுப்பியதற்காக பெண்களோட உரிமைகளை வந்து மீட்டு கொடுத்ததற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் சரியா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த ஆலியா பட், தேவ் பட்டேல், சத்யா நாதல்லா மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் அண்ட் வேர்ல்டு பேங்கோட சிஇஓ இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவோட சேர்ந்த அஜய் பங்கா இவங்களுடைய நேம் வந்து அதில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவந்திகா வந்தனாப்பூ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியன் அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் நிறைய வந்து வெப்சீரிஸ்லாம் அவங்க நடத்திருப்பாங்க. அதில் முக்கியமான ஒன் ஆஃப் த ஒரு ஃபேமஸான ஒரு காமெடியன் வெப்சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன டைட்டில்? சவுத் ஏஷியன் பர்சன் ஆஃப் த இயர் 2024 அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க சரியா. யார் கொடுத்துருக்காங்க? அவந்திகா வந்தனாப்பூ அப்படிங்கிறவங்களுக்கு அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெக் அகாடமி. ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவோட ஆர்மி ஜென்ரல் மனோஜ் பாண்டே என்ன பண்ணியிருக்காங்க உஸ்பெகிஸ்தானில் வந்துன்னா ஒரு ஐடி லேப் இந்தியாவோட ஹெல்ப்போட இந்தியாவோட சப்போர்ட்டோட ஒரு 8.5 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் வந்து ஒரு ஐடி லேப் வந்து என்ன பண்ணிக்கலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அந்த ஐடி லேப் மூலமாக நிறைய ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்
நம்ம நாடும் அவங்க நாடும் உஸ்பெகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் பல்வேறு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அங்கே மேற்கொள்வாங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் திரிபாதி புதுசாக கடற்படை தளபதியாக வந்து இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நியூ நேவல் சீஃப் நேவி சீஃபாக வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்குமார் திரிபாதி. இதுக்கு முன்னாடி இருந்த அட்மிரல் ஹரிக்குமார் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுனால ஸோ இவர் என்ன பண்ணியாங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்பாயின் பண்ணிக்கிறாங்க. சரியா, ஸோ 1985 வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நேவிக்குள்ளே வராரு. இவன் இவரில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் ரொம்ப கைத்தேர்ந்தவர், ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறனால இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நேவி சீஃபாக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ ஜிஐ டேக். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வாரணாசி சிட்டியில் வந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா திரங்கா பர்ஃபி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா தௌளா மூர்த்தி மெட்டல் ஒரு காஸ்டிங் கிராஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசுக்கு வந்து ஜிஐ டேக் ரிசீவ் ஆயிருக்கு. சரியா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து 71 ப்ராடக்ட்டும் வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் இந்தியாவிலே வந்து அதிகமான ஜிஐ டேக் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபஸ்ட் பிளேஸ் உத்தரப்பிரதேசம் இருக்குது, செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது. ரைட், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் இடத்துலேருந்து சிங்கிள் சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ராடக்ட் வந்து எங்கே வந்திருக்கு, எந்த சிட்டிலேருந்து அதிகமான ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கும்போது வாரணாசி இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டி விச் ரிசீவ்ஸ் ஆர் விச் ஹோல்டு மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஐ டேக் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி வந்து ஈவினிங் நம்ம டேஃப் ஐஎஸ் அகாடமி அந்த சேனல் டெலிகிராம் ஆப்பில் டேஃப் ஐஎஸ் அகாடமி சேனலில் வந்து டெய்லி ஈவினிங் கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட் போயிட்டுருக்கு, அதையும் வந்து மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை எப்படி வந்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு டேஃப் டிஏஎஃப் ஐஏஎஸ் அகாடமி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம அகாடமி சேனல் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டெய்லி வந்து ஸ்பாட் டெஸ்ட் வந்து கொடுப்போம். டெய்லி ஈவினிங் பைலிங்குவல் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு லிங்க் கூகுள் லிங்க் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அகாடமியை பற்றின மற்ற அதர் டீட்டெயில்ஸ் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் இல்லை கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் சேனல்லே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.